லக்னம் வலுவிழந்து ராசி பலம் தரும் ஜாதகங்கள். சில விஐபி ஜாதகங்களே கொடுப்பேன், கான்ட்ரவர்சியா போகும். இப்ப என்னோட புத்தகங்கள்ல இந்த டேட் வந்து ஞாபகம் இருக்காது, ஒரு ஒரிஜினல் ஜாதகம் தான் கொடுக்க போறேன். ஜோதிடமனம் தேவரகசியத்துல, ஜோதிடமனம் மகாரபதத்துல, இன்னும் வராத புத்தகத்துல முதல் பகுதியில ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட ஜாதகத்தை இதுக்கு உதாரணமா கொடுத்துருக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் தெரியாது, ஆனால் நான் கொடுத்துருக்கிற ஜாதகம் கரெக்டுன்றதுனால கிரக நிலைகளை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். லக்னம் வலுவிழந்து ராசி 6-8-12 இது லக்னம் வலுவிழந்து ராசி வலுப்பெறும் நடக்கும் ஜாதகம். என் ஜாதகத்தையே கூட உதாரணமாக சொல்லலாம். லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்துனா என்ன, வலுவிழந்துனா என்ன அர்த்தம், சரி பகை நீச்சம் கரெக்ட், ஸ்தான பலம் இழத்தல் வச்சுக்கலாம், பாபகிரகங்களோட கரெக்டான வார்த்தை. பலவீனமாகி வலுவிழந்துன்ற போது லக்னம் வலுவிழந்து, அதாவது லக்னாதிபதி மறைந்து அல்லது லக்னாதிபதி நீச்சமாகி. இப்போ என்னோட ஜாதகம் லக்னாதிபதி நீச்சம், என்னுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா ராசிப்படி பலன்கள் நடக்கும். அப்போ லக்னாதிபதி வலுவிழந்து அதுக்கு உயர் நிலையில் இருக்கிற ஜாதகத்தை தான், அதான் ராசி வழி நடத்தும் ஜாதகம். ஒருவர் காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டுமெனில் எந்த கிரகம் வலுவாக இருக்கணும்? வெரி குட், வெரி குட், பா சந்தோஷமா இருக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் முன்ன சொல்லி ரொம்ப ஈஸியாக கேட்டவங்க. சரி, எந்த லக்னத்திற்கு முன்னுரிமை? விருச்சிகம். அடுத்து மேஷம், விருச்சிகம் தான் முதல்ல, அடுத்து மேஷம். ஏன்னா கடின மனம், காவல்துறை அதிகாரினா யூனிஃபார்ம் போட்ட உடனே ஒரு இது வந்துடும். இரக்கமுள்ளவன் நல்ல அதிகாரியாக ஆக முடியாது. அது வந்து விதவிதமான பாதகர்கள் உள்ள துறை, பாதகர்களை தண்டிக்க வேண்டிய துறை. ஆமா, அதனாலதான் மறைவிடம் புதருங்க, தேழு பாம்பு, தேழு பாம்புலாம் எங்க இருக்கும், புதரு பாறைக்கடியில் இருக்கிற மறைமுக இடங்களுக்கு விருச்சிகம் சொந்தம். மண் இது எதுவும் புல்லு பூண்டு எதுவும் முளைக்காத பாலைவனம், மலை மண் தரிசுக்காடு, தரிசுல பாலைவனத்தில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் தேள் பாம்பு போன்ற இடங்கள் சந்தோஷமாக குடியிருக்கின்ற இடம் விருச்சிகம். கடின மனம் கொண்டவர்கள், மேஷத்துக்காரன் கூட கோபக்காரன் நல்லவனாக இருப்பான், கடின மனம் கொண்டவன் ஆழமான சிந்தனை உள்ளவனாக இருப்பான். ஒரு குற்றவாளி எத்தகைய விதத்திலையும் நடிப்பான். கழுத்தறுத்து காதறுத்து நகை எடுத்துட்டு போனவன்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா அடிக்காதீங்கன்னுவான். போலீஸ் பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும் தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும். தூரத்திலிருந்து பார்க்குற நம்ம தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம், 100 ரூபாய் டிராஃபிக் காரில் லஞ்சம் வாங்கிட்டாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மோசம்ட்டு போயிடுவோம். ஆனால் அந்த காக்கி சட்டைக்குள்ளேயும் ஒரு பெரிய கடின மனமும் இலகன மனமும் தண்டிக்கிற மனமும் மன்னிக்கிற மனமும் இருக்குன்றது நெருங்கி பழகிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த அமைப்பில் எப்போதும் குற்றவாளிகளோடையே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம் செவ்வாய், அது ஹார்ட் மைண்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹார்ட் மைண்டை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்னம் வலுவிழந்து ராசி, அதான தலைப்பு, காவல்துறை அதிகாரி இல்ல. லக்னம் வலுவிழந்து ராசி, அதற்கு உதாரணமா என்னோட லக்னாதிபதி நீச்சம், நீச்ச பங்கம், ராசிதான் வழி நடத்தும். இது வந்து ஒரு சிக்கலான, எவ்வளவு எளிமையா சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் அரசியல்வாதி ஒருத்தருக்கே லக்னம் வலுவிழந்து ராசிதான் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த லக்னம் வலுவிழந்து ராசி ராசி வலுப்புறம் ஜாதகங்கள்லாம் பின் யோக ஜாதகங்களாகவும் இருக்கும். லக்னம் வலுவிழந்து ராசி வழிநடத்தும் ஜாதகம் தானே நீங்க கேட்டீங்க,
லக்னம் வலுவிழந்து ராசி வழி நடத்தும். இது வருஷம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய 77 மட்டும் ஞாபகம் இருக்கு. 77 கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா இந்த இவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புராண நட்சத்திரம் இவர் ஒரு காவல்துறையின் இன்றைய காவல்துறை உயர் அதிகாரி, ஹை லெவல்ல இருக்கிறாரு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது 77 ஞாபகம். பூராட நட்சத்திரம் தற்போது இவருக்கு ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. தற்போது ராகுதசை குருபுக்தி நினைக்கிறேன். ஆமாம், இது நான் ஜோதிடம்னு மகா அற்புதம். எத்தனையோ ஐபிஎஸ் ஜாதகர்கள் ஐஏஎஸ் ஜாதகர்கள் எல்லாருமே வந்து ஒரு நட்பு ரீதியில் என் ஜாதகத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பர்மிஷன் கேட்காம நான் செய்கிறதில்லை. ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஆய்வு ரீதிக்காக உங்கள் ஜாதகத்தை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன், புத்தகத்தில் எழுதுவேன், ஆனால் உங்கள் பேர் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அதை செய்கிறோம். இப்போ விருச்சிக லக்னம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ஜாதகம் நான் யாருன்னே சொல்லிட்டேன், ஒரு காவல்துறை உயர்நிலை அதிகாரியின் ஜாதகம். இவர் ஒரு நாள் தமிழ்நாட்டுடைய, இப்போ அவருக்கு 40-45 வயசு தான் இல்லையா, 77 ஐ திங்க் 77 42 வயசு. அப்போ இவர் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது தமிழ்நாட்டு காவல்துறையின் மிக உயர் பொறுப்புக்கு வந்து தான் ரிட்டையர்ட் ஆவார், டிஜிபிக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகுவார். அப்போ நான் இப்போ இப்போவே கிட்டத்தட்ட ஜாதகா அவருடைய இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி லெவலுக்கு வருவார். சரி, காவல்துறை ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது வந்துடணும், எது வந்துடணும், செவ்வாய் வளர்த்துருக்கணும். இந்த ஜாதகத்துடைய சிறப்புகளை அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தராக சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், இந்த யோகத்துக்கே வராதிக்க கஜேஸ்வரி யோகம்னு சொன்னீங்கல்ல, அவங்க ஜோசியத்தை தாமதமாக தான் தெரிஞ்சுக்குவீங்க, யோகத்துக்கு வராதிங்க. இப்படி சொல்லுங்க, இப்ப அவர் சொன்ன மாதிரி சந்திர கேந்திரத்தில் சனியா, ஆ லக்ன கேந்திரத்தில் சந்திரனுக்கு 10 திக்பலம் இல்லை, லக்னத்திற்கு திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு 10 திக்பலம் எடுக்க வேண்டாம், லக்னத்திற்கு திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். 10 பாவம் சுபத்துவமா, அப்படி சொல்ல வேண்டாம். சூரியன் புதன் பரிவர்த்தனை, அதை கடைசியாராக சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆ கரெக்டு. இது கூட நான் கன்னியாராக பலன் தர வேண்டும் எனில், நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன், இவர் இப்போ தான் 2-3 வருஷமாக தான் அறிமுகம். அவருக்கு முன்னாடியே நான் வந்து கன்னியாராக பரிவர்த்தனையாக பலன் தர வேண்டும் எனில் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை இருக்கணும்னு எழுதியிருக்கிறேன் 2010. இவர் இப்போ தான் அறிமுகம் எனக்கு. கன்னியாராக பலன் தர வேண்டுமெனில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக வேண்டும். அந்த ராகுவிற்கு உச்சனாக போது அவர் அங்கேயே உச்சனாகி ராகுவோடு சேர்ந்து கெட்டு போயிடுவார். ஆகவே மறைமுகமாக உச்சனாக வேண்டும். மறைமுகமாக உச்சனாகணும்னா சூரியனும் ராகம் சேரணும்னு எழுதியிருக்கிறேன். சூரியனும் ராகம் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகணும்னு எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பு இங்கே வந்துருச்சா? சரி, ஒரு மேலோங்கிய நிலையாக நான் அடிக்கடி சொல்லும் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கிறாங்க. இது ஒரு மகா யோக ஜாதகம். வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் கிரேடு, ஒரு டிஜிபி ஆக போறோடைய ஜாதகம். டிஜிபினா சாதாரணமா? தமிழ்நாட்டின் 1.5 லட்சம் போலீஸுக்கு ஒரு நாள் தலைவர்,
ஒரு துறையின் உயர்நிலையால் நம்பர் ஒன் டாப் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கிறார்கள். கரெக்டா? நான் சொன்ன சுபத்துவம் வந்துருச்சா? செவ்வாய் அதிக சுபத்துவம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருடைய தொழில் அமையும். இங்கே அதிக சுபத்துவம் யார்? இந்த விதியெல்லாம் எந்த ஜாதகத்தை வேணாலும் காட்டுங்க, கரெக்டா இருக்கும். ஜோதிடத்தை தீர்க்கமா கொண்டு வாங்க. தீர்க்கமா வாய்ப்புள்ளது எங்கேயா சொல்லியிருக்கிறானா? வாய்ப்புள்ளதுலாம் சொல்லவே மாட்டேன், வரும் இல்லை இருக்கு. வாய்ப்புள்ளதுன்னு சொல்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதையும் எப்படி துல்லியமா சொல்லணும்னு தான். இங்க நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சா? இந்த லேட்டரல் திங்கிங் நான் சொல்றது வந்துருச்சா? கலைஞர் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? கலைஞர் ஜாதகத்தில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும், கலைஞர் ஜாதகம் அதை விட நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக ஏழைகள் தங்களுக்குள் ஆரட்டா இருப்பாங்க. என்ன மாதிரியான ஜாதகம்? கலைஞர்னா கலைஞர் தான், 10 கோடியில் ஒருத்தர். அவருக்காக நான் சொல்லலை, அரசியலில் அவர் எனக்கு மாற்று கருத்து உண்டு, அரசியலுக்காக நான் சொல்ல. ஜோதிடத்தில் ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒருத்தர் ஆள் மாட்டிக்கிட்டாருன்ற சந்தோஷம் தான் எனக்கு, புரியுதா? அதுக்காக என்ன அரசியலுக்குள்ள என்ன இழுக்க வேண்டாம், நான் அந்த அந்த இதே எனக்கு தேவையில்லாதது. நம்ம காலத்தில் ஜோசியத்தில் ஞானிகள் சொன்ன விதியோடு சகலத்திலும் பொருந்தி வந்த ஒரு ராஜயோக, உண்மையான ராஜயோக ஜாதகம். கலைஞர் ஜாதகம்னா மறுபடியும் போட்டு காட்டுறேன், இதுக்கு பக்கத்தில் கூட இதுக்கு அடுத்து கூட போடலாம். இப்போ இதையும் பார்த்துக்கோங்க. கலைஞர் ஜாதகத்தில் நண்பர்கள் தங்களுக்குள் இருப்பார்கள், எதிரிகள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டமாக இருப்பாங்க. அது அபாரமான ஜாதகம். வானத்தில் எப்போ ஒரு நிலம் இல்லை, அந்த நேரத்தில் அமைதில்ல சில. இப்போ கலைஞர் பிறந்த இடத்துல அந்த நேரத்தில் யாரும் பறக்கலையா? பிறந்ததாக கொண்டு வாங்க ஜாதகத்தை, பிறந்ததாக கொண்டு வாங்க. அந்த அவர் தானே பிறந்திருக்கிறாரு. இங்கே பாருங்க, நண்பர்களாகிய இந்த ஜாதகத்தின் யோகர்கள் யார்? சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இல்லையா? அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தின் அவயோகர்கள் சுக்கிரன் சனி புதன் அவர்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலைமையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். புதன் மட்டும் இங்கே நட்பு நிலைமையில் இருக்கிறார். சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள். படிப்புல நம்பர் ஒன், சிறு வயதிலேயே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படி வந்தவர். 10th+2 எல்லாத்திலையுமே கோல்டு மெடலிஸ்ட், எல்லாத்திலையுமே மாநிலத்தின் முதல் மாணவர், மாவட்டத்தின் முதல் மாணவர், பள்ளியில் முதல் மாணவர் அப்படின்னு வந்து காலேஜ் வரைக்கும் அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருந்தவர். அப்போ பூரார நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன், இவர் இன்னைக்கு தான் எனக்கு அறிமுகம், 2 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன எழுதியிருக்கிறேன், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2011 எழுத ஆரம்பித்தேன். 2011 என்ன எழுதியிருக்கிறேன், மகாதன யோகத்தில் ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறக்கணும்னா பூரம் மகம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கணும், பருவத்தில் சூரிய சந்திர திசை வரணும், அதானே? அதற்கு உதாரணம் வந்துருச்சுல சுக்கிர திசையில், இப்போ ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, சூரியனோடு சேர்ந்த ராகு குரு திசையில் ரிட்டையர்ட் ஆவார். இங்கே 6, 8, 12 எடுக்கக்கூடாது, சுபத்துவத்தின் இதில் வந்துடணும். மேம்போக்கான ஒரு பாரம்பரிய ஜோதிடர் என்ன நினைப்பார், லக்னாதிபதி 8 மறைந்து விட்டார், இவன் எதுக்கும் லாயக் இல்லாதவன் வந்துருச்சா பாயிண்ட்? லக்னாதிபதி 8 மறைந்து விட்டார், அதானே மறைவு ஸ்தானம்? 6, 8, 12 மறைவுனா அதானே? நீங்க கேட்டது லக்னம் வல்லுவலந்து ராசி வழி நடத்தும் ஜாதகம், அதுலேயும் 6, 8, 12 வந்துருதுல, அதுக்கு தான் லக்னாதிபதி பலவீனம்னா என்னன்னு கேட்டேன். லக்னாதிபதி மறைவது நீச்சமாவது அதானே? இங்கே 8 மறைந்து விட்டார் இல்லையா? அப்ப 8 மறைந்த ஒரு கிரகத்திற்குள் இருக்கின்ற ஒரு சூட்சுமம் என்ன? சுபத்துவம். சரி, இங்கே ராகு சேர்ந்துட்டாரு, ஐபிஎஸ் இல்லை. சுபத்துவம் பாபத்துவ நிலைகள் தான். இங்கே சூரியனுக்கும் ராகுக்கும் நல்ல இடைவெளி, சூரியனுக்கும் ராகுவிற்கும் நல்ல மிகச்சிறந்த இடைவெளி, அந்த 13 டிகிரிக்கு அப்பால இருக்கும். இப்போது அவருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ராகு என்ன பண்றாரு, தன்னுடன் சேர்ந்த சூரியனின் காரகத்துவத்தை கொடுத்து ஒரு தலைமை பொறுப்பில் காவல்துறை அதிகாரியா வச்சிருக்கிறார், அதிகாரத்திற்கென்றே பிறந்தவர். அப்ப இந்த ஜாதகத்துல நல்லா பாத்தீங்கன்னா திக்பலம்னு எடுக்க வேண்டாம், ராசிக்கு 10th இடத்துல அவர் இருப்பது உண்மைதான், ஆனா அவர் திக்பலத்தில் இல்லை,
ராசிக்கு பத்தாம் இடம் திக்பலம்னு வந்துடக்கூடாது, அது தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. சில விஷயங்கள் பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது லக்னத்துக்கு தான், ராசிக்கு வரக்கூடாது. ராசிப்படி வந்து சில விஷயங்கள் எடுக்கவே கூடாது. லக்னம் வலுவிழந்து ராசி வழி நடத்தினாலும் லக்னப்படி தான் பலன் நடக்கும். முக்கியமான பாயிண்ட் மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, லக்னப்படி தான் நடக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். லக்னப்படி தான் தசாபக்தி நடக்கும். இப்ப குரு இப்ப ராகதசை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப இதுல உள்ள சந்தேகங்களை கேளுங்க. இப்ப வந்து ராசி வழி நடத்துகிறது. அப்ப நானே அவருக்கு அடிக்கடி சொல்லுங்க, ராசி நடத்துற ஜாதகம் சார், உங்க ஆர்டிகளை படிச்சுதான் வந்து எனக்கு வந்து நிறைய எனக்கு புரிஞ்சது. இதுல வேற என்ன தெரியுமா, இவரை விட உயர்நிலை காவல்துறை அதிகாரி, இவருக்கு மேலதிகாரியான இவரை விட உயர்நிலை காவல்துறை அதிகாரி என் ஆர்டிகளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்குன்னே ஒரு பிசி வச்சிருக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது. செவ்வாய்க்கிழமை ஆர்டிகல் வந்துச்சுன்னா அறகுறையாவது ஒரு ஆளை மாலை மலர இது பண்ணி ஒரு ரெண்டு அவர் மூணு அவர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு சப்மிட் பண்ணணும். இங்கிலீஷ்ல என்னுடைய ஆர்டிகளை படிக்கிறார், எனக்கே சிரிப்பா இருக்கும். இப்ப இவருக்கு ஏன் ஜோதிஷத்தில் ஆர்வம் வந்தது? நம்ம உதாரணம் காட்டுற அத்தனை ஜாதகங்களும் ஜோதிடத்தில் ஆர்வமா இருக்கும். ஏன்னா ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தான் வர்றாங்க நேரில், அவங்களுடைய அனுமதி இல்லாம நான் எந்த ஜாதகத்தையும் எடுத்து காட்டுறது இல்லை. இவர் ஏன் இப்ப ஜோதிடத்தில் ஆர்வம் வந்தது? புதன் பரிவர்த்தனை, சந்திரகேந்திரத்தில் புதன் உச்சம், அதான் உண்மை நிலைமை. நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சா, சந்திரகேந்திரத்தில் புதன் உச்சம், சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் உச்சமாயிட்டார், அதுதான் உண்மை நிலை. அதனாலதான் அவர் வந்து அதிகமான படிப்பாளியா இருந்தார், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்தார். அப்ப இங்கே லக்னம் வலு விளக்குறது, ஆனா லக்னத்துடைய குணம் தான் இருக்கும், ராசி வழி நடத்தும். கொஞ்சம் இது தரசூத்திர சப்ஜெக்ட் தான், லக்னத்துடைய குணம் தான் இருக்கும். எனக்கு மிதுன லக்னம், புதன் நீச்ச பங்கம், ராசி தனுசு, இதே ராசி தான். லக்னாதிபதி வலு விழுந்து ராசி வழி நடத்தினாலும் லக்னாதிபதியின் குணமான புதன் ஜோதிடத்தின் பத்திரிகை ஜோதிடத்தினுடைய ஆல்மா வந்துருச்சா பாயிண்ட். லக்னம் வலுவிழந்து ராசி வழி நடத்தும்னு தான் சொன்னனே தவிர ராசிப்படியே எல்லாம் ராசிப்படி தானே குணம், உடனே இவர் குருவுக்கான சாமியாரான்னு கேட்கக்கூடாது. இவர் குருவுக்கான சாமியார் இல்லை, செவ்வாய்க்கான காவல் அதிகாரி. செவ்வாயின்றவர் என்ன கடின மனம்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த கடின மனம். இப்ப இங்க ஒரு சின்ன சேஞ்ச், கரெக்டா ஓரளவுக்காவது கரெக்டா சொல்லிடணும். இவரின் தொழில் என்ன? சரி, ரவுடின்னு கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், என்னவா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நெருங்குங்க. ரவுடின்றது இது ரவுடி, சமையல் யார் சொன்னது? கல்யாண சமையல்காரர், கல்யாண சமையல்காரர். அதற்கடுத்த பாவத்து நிலை ரவுடி, கட்ட பஞ்சாயத்துனா ரவுடி இல்ல, அதுல சந்திர பார்வை. சமையல் எப்படி எடுத்தீங்க? கடவுளே, என்னைக்காவது நான் யோசிச்சேன்னு யாராவது என் கிளாஸ்ல என்னைக்கு சொல்றீங்களா, அன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எக்ஸ்ட்ரா. அப்படி வரலாம், அதான் செவ்வாய் ஒவ்வொன்றா சொல்றேன். அப்ப அந்த செவ்வாய் ராக சுபத்துவத்தை அவர் கொஞ்சம் இழக்கிறதுனால, சுபத்துவத்தை அவர் கொஞ்சம் இழக்கும் போது அவருடைய கடைசி லெவல் ரவுடிக்கும் கீழே, ரவுடினா அக்யூஸ்ட் கொலைகாரன், ப்ரொஃபஷனல் கில்லர், அதற்கு மேலான நிலையான நெருப்பினால் பிழைக்கும் நிலை. செவ்வாய் நெருப்பு தானே, நெருப்பினால் பிழைக்கும் நிலையை கொடுப்பார். அப்ப இங்க எவ்வளவுக்கு உள்ள சுபத்துவம், இங்க ஒரு 8 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கிறார் செவ்வாயும் குருவும், 8 டிகிரிக்குள்ள சேர்ந்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரி 180 டிகிரியில இருப்பாங்க. இதெல்லாம் உதாரண ஜாதகங்கள். இப்பதானே இன்டர்வெலுக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி இதை விளக்கணும், பார்வையின் இதை விளக்கணும் இல்லையா,
சரியான 180 டிகிரியில் இருப்பார். வளர்பிறை சந்திரன் இது என்ன திதியாக இருக்கும்? அஷ்டமிக்கும் தசமிக்கும் போறீங்களே, நடுவில் உண்மையே வர மாட்டேன் இருக்கல. அஷ்டமிக்கு வந்தவர் கரெக்டு, நவமி அந்த சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் சார் இந்த இடத்துக்குள்ள வந்தபோதே அவர் அஷ்டமிக்குள்ள வர்றார் சார், இல்லையா? ஒரு நாள் அஷ்டமி, அடுத்த நாள் நவமி, அதுக்கு அடுத்த நாள் தசமின்னு வருவார். இப்போ இங்கே ரெண்டாவது நாள் நவமிக்கு வந்துடுவார். முதல் நாள் இந்த ராசியின் முதல் நாள் என்ன நட்சத்திரம்? மூலம். மூலம் என்னவா இருக்கும்? மூலத்தில் பிறந்தா அஷ்டமி, புராணத்தில் பிறந்தா நவமி. சின்ன சின்ன புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கில்ட்டியா இருக்கும், இவ்வளவுதானா, இதைத்தான் வந்து இங்க இப்படி சுத்தி வர்றாங்களா அப்படின்னு நம்மளே ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும் ஜோசியம். டக்கு டக்கு டக்குன்னு வந்துடணும். சூரியனுக்கு நேர் 180 டிகிரி பௌர்ணமி, ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சார், எத்தனை நாள் சார்? 6 நாள் இருக்கு. 14 நாள், 15 நாள் பௌர்ணமி. அப்போ 15 நாள் பௌர்ணமின்ற போது இங்க இந்த ரெண்டு 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 கால நாளா கொண்டு வந்துடலாம் இல்லையா? பௌர்ணமி அமாவாசை விட்டு விலகுகிறார். அப்படியே ரெண்டு ரெண்டு நாளா கொண்டு வந்துட வேண்டியதானே. உள்ள நுழையும் போது அஷ்டமியா இருப்பார், வெளியே வரும்போது தசமியின் ஆரம்பத்தில் இருப்பார். அப்ப இங்க நவமி, நவ 9 நாள் வளர்பறை சந்திரன், ஓரளவிற்கு நல்ல ஒளி பொருந்திய சந்திரன் ஓரளவுக்கு. சரி, இன்றைக்கு கிட்டத்தட்ட பௌர்ணமி, இவர் என்னவா இருப்பார்? இல்ல, இதுல விருச்சிக லக்னம் வந்துருச்சு, மறைஞ்சாச்சு. சந்திரனின் ஒளி கூடுதலாக கூடுதலாக ராணுவ மேஜர் ஜெனரல், ராணுவ மந்திரி, பாதுகாப்புத்துறை மந்திரி, மேஜர் ஜெனரல், தமிழ்நாட்டு டிஜிபி என்ற லெவலில் விட்டு இந்திய லெவலில் போவார். தமிழ்நாட்டு டிஜிபி இருந்தாலும் சிபிஐ டிஜிபி, மத்திய அரசு பணியில் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ராணுவத்தில் காவல்துறையோட ராணுவம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுதானே. அப்ப அந்த செக்ட, அந்த அந்த இதுக்குள்ள நீங்க வந்துடணும். இப்ப இவருடைய ஜாதகம் பக்கம் 180 டிகிரியில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கும், செவ்வாயும் குருவும் 8 டிகிரியில் இருப்பாங்க. அதிக சுபத்துவம், இப்ப ஆண்டவம் புண்ணியத்தில் இந்த ஹையர் ஆபீசர் ஜாதகம்லாம் பார்க்குற லெவலில் இருக்கேன், அரசர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குற லெவலில். உங்களுக்கும் அதில் யாராவது ஒருத்தருடைய அமைப்பு கிடைக்கும். மீன் பிடிக்கிறவனுக்கு தூண்டில் தான் கண்ணு இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகம் வந்தவனே அதில் உள்ள சிறப்பு என்ன, ஏன் இவரானார்? இந்த இப்போ நான் 180 டிகிரி பார்வையில் சொன்னேன்ல, இந்த காவல்துறை அதிகாரிக்கு நேர் 180 டிகிரியில் செவ்வா இருக்கிறார், சரியான 180 டிகிரி. இங்கே 16-17-18 டிகிரியில் சந்திரன் இருக்கிறார்னா அதே 16-17 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ நான் சொன்ன அதிக சுபத்துவம் வந்துருச்சுல, இந்த காவல்துறையிலும் ஒரு சின்ன செட்பேக்ஸ் என்ன, 8 போய் குரு மறையிறது. இப்போ 8 செவ்வாய் குரு இல்லாமல் கேந்திரங்கள், சப்போஸ் இங்கே இல்லாமல் லக்னமாக இருந்தால், லக்னம் இருந்தால் மாறி இருப்பார், அவரே என்கிட்ட டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். நான் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தா இந்தியன் ஐபிஎஸ் அப்படி பேர் பண்ண சார் அப்படின்னு இருப்பார். இல்லை, தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தா நீங்கள் சாமியாக இருந்துவேன், நீங்கள் இல்லை போலீஸ் ஆஃபீஸரே இல்லை என்ன. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஆர்கியூமெண்ட் நடந்தது, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க தனுசு லக்னம் உன்னை கேந்திரம் ஆயிடுதே சார் அப்படின்னார். செவ்வாயோட உச்சிகர கிரந்தத்தில் பிறந்ததுனால தாங்க லத்தியை தூக்கிட்டுறீங்க. அப்படியே தனுசு லக்னமாக இருந்தால் அறிவு சார்ந்த துறை, ஒரு கம்பெனியோட ஏசி ரூமுக்குள்ளேயே ஒரு கம்பெனியோடைய எம்டியாகவோ ஒரு கம்பெனியோட ஜிஎம் ஆகவோ அழுக்குப்படாமல் கைண்டான மைனோ மைனோ ஏன் புரியுதா, குருவின் இயல்பில் குருவின் தொழில்களில் இருப்பார். இப்போ ஒருவரின் லக்னம் ஒருவருடைய எண்ணங்கள் தொழிலை சுட்டி காட்டும். உங்களுக்குள்ள நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குமா? நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்ன அதிபதியை நீங்கள் பிரதிபலிப்பீங்க. அந்த லக்ன அதிபதியோட சுபத்துவ பாபத்துவத்தை பொறுத்து ஏங்க இது பண்ணீங்க? சரி, என்ன துறையில் இருக்கிறீங்க? அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு, கேதுவின் சாரத்தில் இருக்கிறாரு, மிதுன லக்னம், மிதன லக்னத்துடைய புதனுடைய காரகத்துவங்களில் உங்கள் தொழில் அமையும், அவ்வளோதான். அஸ்ட்ராலஜராக இருக்கிறீங்க, ஜோதிடராக இருக்கிறீங்க. இப்போ இதே நீங்கள் வேறு மாதிரியானதாக கூட நீங்கள் புதனுடைய காரகத்துவத்தில் தான் இருக்க முடியும், புதன் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில்.
புதன் பாவத்துவமா இருக்கும்போது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, என்ன இருந்தாலும் நீங்க லக்னாதிபதி தான் பிரதிபலிப்பீங்க. குருவின் லக்னங்களில் பிறந்தவர் ஏமாளியாக இருப்பார், புதனின் லக்னங்களில் பிறந்தவர் அறிவாளியாக இருப்பார், சனியின் லக்னத்தில் பிறந்தவர் சுயநலவாதியாக குதர்க்கவாதியாக நம்பகமற்றவராக இருப்பார். சனியின் சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கேற்ப கூடுதல் குறைவாக இருக்கும். சந்திரனின் லக்னத்தில் பிறந்தவர் தலைமை தாங்குற பொதுநலவாதியாக இருப்பார், சூரியன் லக்னத்தில் பிறந்தவர் தலைமை தாங்குற ஆணவக்காரராக இருப்பார், விச்சக லக்னத்தில் பிறந்த செவ்வாயின் லக்னத்தில் பிறந்தவர் காவல்காரகனாக நல்ல பாதுகாவலனாக இருப்பார், சுக்கிரனின் லக்னத்தில் பிறந்தவர் நல்ல அனுபவிக்கிறவராக இருப்பார். ஆமா, கலையில் என்ன கிடைக்குது, யாரும் இங்க சினிமாவில் சேவையாற்ற போறதில்லை, கிடைக்கிற சுகத்துக்காக போறாங்க, அதான் உண்மை. படம் எடுத்து போண்டி வாய்ப்பு நம்ம பண்டாட்டி எல்லாம் கேட்டா தெரியும், எத்தனை ஜாதகம் பாக்குறேன் இதுதான். ஆக இந்த அமைப்புல நீங்க கேட்ட லக்னம் வலுவிழந்து ராசி வழிநடத்தும் ஜாதகங்கள்ல தசாபக்திகள் லக்னத்தின்படியே நடக்கும், லக்னத்தின் குணமே அமையும், ராசி வழிநடத்தும். இப்ப லக்னமும் ராசியும் பேரல்லல் தண்டவாரம் நான் சொல்றது இதுதான். இதுக்கடுத்து என்ன கேட்டீங்க, இதுக்கடுத்து நான் கலைஞர் ஜாதகத்தை அந்த இதுக்காக போட்டு காட்டுறேன்னு சொன்னா தேவையில்லையா, தேவையில்லை. இப்ப ஏன்னா இங்க வந்து இது ஒரு யோகம், கிரகங்கள் வந்து சுய இயல்பை இழக்க கூடாது. காரகத்துவத்தை நீங்க கணிக்கிறதுக்கு நேற்று கிளாஸ்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஸா நீங்க தெரியுதா, உங்க எல்லார் முகத்தையும் நான் கவனிச்சேன். ஆதிபத்தியம் காரகத்துவம் நான் விளக்கும் போது புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு முடியல. 2011 நான் எழுதியிருந்தேன், ஆதிபத்தியங்களுக்கும் காரகத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் குழம்புறீங்கன்ட்டு. அதை வாழ்நாள் முழுக்க நான் சொல்லுவேன், ஏன்னா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆதிபத்தியம் முதல்ல வேலை செய்யுமா. யாரோ ஒருத்தர் கூட கேட்டீங்கல்ல, ஆதிபத்தியம் முக்கியமா காரகத்துவம் முக்கியமான்னு கேட்டீங்க, அப்படித்தானே, அப்படித்தானே அது யாரோ கேட்டீங்க. அதுல எது முக்கியம், எதை எங்கே எடுப்பது, அதுக்கு தான் அந்த கேந்திராதிபத்தியம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், கேந்திர அதிபதி திசையில் மட்டும் செயல்படுவார்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் எப்படி நீங்க கணக்குல எடுக்கிறதுன்றதே பெரிய ஒரு இதா இருக்கும். ஆரம்பத்துல பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு, ஏன் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ்கே டக்குன்னு தடுமாறுற இடங்கள் இது. அப்ப இந்த அமைப்பின்படி லக்னம் இப்படித்தான் வேலை செய்யும். கண்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. கிரக மாளிகா யோகத்தோட சொன்னேன் தெரியுமா, கிரக மாளிகா யோகத்தோட சிறப்பு என்ன, பார்க்காது, பார்க்க கூடாது, பார்க்காது. சுய இயல்பை கிரகங்கள் இழக்காமல் இருக்கின்ற நிலைமையில, சுய இயல்பை கிரகங்கள் இழக்காமல் இருக்கின்ற கிரக மாளிகா யோகத்தோட சிறப்பு என்ன, அதாவது ஒரு யோகம் சொல்லப்படுதுன்னா அந்த யோகம் ஏன் சொல்லப்படுதுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் இங்க நின்று அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், டஸ்டரையும் பேனாமையும் வச்சுக்கிட்டு. அதாவது ஒரு யோகம், கஜகேசரி யோகம், கஜம்னா என்ன கேசரினா என்ன, அது ஏன் சொல்லப்படுது, எதிரி ஜெயிப்பான்னு சொல்லப்படுது, ஆனா நான் வித்தியாசமா சொல்றேன் எதிரி இருப்பான்னு சொல்றேன். அப்ப ஒரு நிஜமான கிரக மாளிகா யோகம், நிஜமான கிரக மாளிகா யோகம்னா இந்த கிரக மாளிகா யோகத்தையே நான் வந்து சில நேரங்களில் ஏத்துக்கிறது இல்லை. அந்த காலசர்ப்ப தோஷத்தை, இந்த காலசர்ப்ப தோஷம்ன்றதுலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த தோஷம் இந்த தோஷம் எழுதுறதுலாம் சும்மா ஏதோ நமக்கு வந்து நமக்கும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்ற மாதிரி நானும் ஜோசியர் தாண்டான்னு எழுதி வச்சது தான் இந்த பாடல்கள்ல சொல்றது இதெல்லாம். இப்ப இது வந்து நிஜமான கிரக மாளிகா யோகம். ஒரு கிரகம் எந்த புதன குரு பார்க்க கூடாதுன்னு எழுதியிருந்தேன், புதன குரு பார்த்தா நல்ல ஜோசியர் இல்லைன்னு எழுதியிருந்தேன், அதான். ஆமா, அருள்வாக்கு சொல்வார்,
அருள்வாக்கு சொல்லி ஃப்ளூக்கில் பலிக்கும். இப்போ இங்கே நிறைய பேர் என்னவா இருக்குது, 100 விஷயம் சொல்கிறோம், 2 பலிக்குது, 98 பலிக்காமல் போனது மறந்து அந்த 2ல நின்றுவோம். ப்ரெடிக்ஷன் வரும்போது புறம் தனித்து வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜோதிடர் விதிகளை மட்டும் வைத்து தான் பலன் சொல்வார். இங்க நம்ம நிறைய பேர் புதன் குரு காம்பினேஷன்ல அருள்வாக்கு ஜோசியர் தான், ஏதோ ஒரு விஷயத்துல கொத்து மதிப்பு அடிச்சு விடுவோம். அதுதான் ஒரு பெரிய ஜோசியர் சொன்னார், யோ நான் சொல்றதாயா ஜோசியம், நான் சொல்றதாயா பலன் அப்படின்னார். என்கிட்ட நான் சொல்றதாயா பலன், அவன் தலையெழுத்து அதை கேட்டு போனோம்ட்டு, அவன் வந்தான்னா திரும்பி வரலன்னா என்னன்னார். பிராக்டிக்கல் அதான் உண்மை. இப்ப இந்த அமைப்புல இங்க பாத்தீங்கன்னா சனி, இப்ப கூட சனியை நான் தப்பா போட்டிருக்கிறேன், இப்படி இந்த அமைப்புல இருக்கக்கூடாது, சனி கேதுவை பார்ப்பார் இருக்கக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது. முழுமையான கிரக மாளிகா யோகம்ன்றது இதுதான். இதைத்தான் ஞானிகள் சொன்னாங்க. அப்பவும் சனி 10ஆம் பார்வை இங்க பார்ப்பார், இதெல்லாம் ஒரு ஜிக்சாக்கா வரும். சனி 3ஆம் பார்வை யாரையும் பார்க்கக்கூடாது, சனி 4ஆம் பார்வை யாரையும் பார்க்கக்கூடாது, குரு 5ஆம் பார்வை யாரையும் பார்க்கக்கூடாது. இங்கே சனியை தவிர்த்து மற்ற எந்த கிரகங்களும் இறங்கியும் பார்க்கல. ஆக ஏகப்பட்ட கிரகங்கள் தனித்துவமாக இருக்கின்றன. கிரகங்கள் கலப்பு பலனை செய்யாம தங்களுடைய தனித்த பலன்களை செய்யும் போது செய்யும் நிலையில் பிறக்கிறவர் உன்னதமானவராக இருப்பார். 9 கிரகமும் நமக்கு தேவை. 9 கிரகத்தின் தாக்கங்களும் நம்முடைய உடலில் இருக்கின்றன. நவ கிரகங்களும் நமக்கு தேவை. அப்ப எது கூடுதல் குறைவுன்ற போது லக்னாதிபதி கூடுதல், யோகாதிபதி கூடுதல். ஆனா 4 கிரகத்தை மட்டும் வச்சு உயிர் வாழ்ந்துட முடியாது. 9 கிரகங்களும் தனித்த நிலையில இது மாதிரியான அமைப்புல, இந்த சுக்கிரன் கூட சேரக்கூடாது, சுக்கிரன் தனியா தான் இருக்கணும். அந்த அமைப்புல இருக்க பிறந்தவன் மிக அருமையான ஒரு அமைப்புல இருப்பான். நல்லா பாருங்க, இதைத்தான் அந்த ஸ்பைரல் கேலக்சி மாதிரி. ராகுகேதுக்கள் 6-12 அச்சில் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பான். ராகுகேதுக்கள் அந்த 6-12 அச்சில தான். யோக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ராகுகேதுக்கள் 6-12 இருக்கும். மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த 6-12 வந்திருக்கும். அப்ப இதுதான் கிரக மாளிகா அமைப்புல உள்ளுக்குள்ள இருக்கின்ற சூட்சுமம். கிரகங்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சேராமல் சாராமல் ஒன்றை இன்னொன்று பார்க்காமல் கிரகங்கள் பாதகங்களை பார்க்கலாம், இன்னொரு கிரகத்தை பார்க்கக்கூடாது. பார்த்தால் நன்மையும் தீமையும் உண்டு. இப்போ இந்த சந்திரன் பார்த்து செவ்வாயும் குருவும் சுபத்துவமானது இல்லையா? அப்போ அந்த சுபத்துவத்தை பதிலாக அங்கே சனியை மட்டும் வச்சுக்குவோம். இப்போ இந்த மேற்சொன்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாதகத்தில் சந்திரனுக்கு பதிலாக சனி இங்கே வந்துட்டார். செவ்வாயும் குரு என்ன ஆவாங்க? பாரத்துவமாயிட்டாங்க. செவ்வாயும் குருவும் பலனே தரமாட்டாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. லக்னாதிபதியை சனி பார்த்தார், முடிஞ்சு போச்சு கதை. யோகம் முடிஞ்சு போச்சு, அதிர்ஷ்டம் முடிஞ்சு போச்சு, திறமை முடிஞ்சு போச்சு, ஒழுக்கம் முடிஞ்சு போச்சு, குணம் தவறி போச்சு இல்லையா? அப்ப எந்த கிரகமா இருந்தாலும் நீங்களாவே இருக்கிறது யோகம்.